வணக்கம் வியூவர்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றின பரபரப்பான தகவல் ஒன்று சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் ஆகி பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போறோங்க. கடந்த 25 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி, கொரோனா தொற்றின் காரணமாக பிரபல பாடகரான எஸ்பிபி அவர்கள் சென்னையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கொரோனா தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவருக்கு நுரையீரல் தொற்று இருப்பதால அவருக்கு செயற்கை முறையில ஆக்சிஜன் கொடுத்து ஐசியு வார்டில் வைத்து தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு வந்தாங்க. இதனால அவருடைய உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமான நிலையை அடைந்தது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியுங்க. அதுக்கப்புறம் மருத்துவர்களின் தீவிர சிகிச்சையாலும் நம்முடைய பிரேயர்ஸாலும் இப்போ அவர் அந்த கவலைக்கிடமான நிலைமையில இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. ஐசியு வார்டில் இருந்த அவரை இப்போ ஜென்ரல் வார்டுக்கும் மாத்திட்டாங்கங்க. ஐசியு வார்டில் அவர் இருந்த பொழுது அவருடைய குடும்பத்தார்களையே எஸ்பிபி அவர்களை சந்திக்க விடலையாங்க. 20 நாளுக்கு அப்புறம் இப்போதான் நாங்கள் எங்கள் அப்பா முகத்தையே பார்த்துருக்கோம் அப்படின்னு அவருடைய மகனான எஸ்பி சரண் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோ கூட பயங்கர வைரலாச்சுங்க. இப்போ அவரு ஜென்ரல் வார்டில் மாட்டப்பட்டனால நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எஸ்பிபி அவர்களை நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்னைக்கு காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் போயிருக்காருங்க. அங்கே போன அவருக்கு அவருடைய உதவியாளருக்கும் கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல ரஜினியோடு கூட வந்த அவருடைய உதவியாளருக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தனால கொரோனா தொற்று இருக்குமோ அப்படின்னு சந்தேகத்துல ரஜினிகாந்துக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குங்க. அதற்கான வீடியோஸ் மற்றும் போட்டோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் ஆகி பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குங்க. கொரோனா அச்சத்தின் காரணமாக இவ்வளோ நாளாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டை விட்டு வெளியவே வரலைங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேலை பார்க்குறவங்களை முதற்கொண்டும் கொரோனா அச்சத்தின் காரணமாக வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையுமே அவங்களே பார்த்துருக்காங்க. ஆனால் அவருடைய நெருங்கிய உதவியாளருக்கே இப்பொழுது கொரோனா தொற்றின் அச்சம் இருப்பதால் அவரையும் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருத்துவ நிர்வாகம் அறிவுறுத்திருக்காங்க. இதனால் எஸ்பிபியும் அவங்க பார்க்க விடலைங்க. இந்த தகவலை கேள்விப்பட்ட எஸ்பிபியினுடைய மகனான எஸ்பி சரண் அவர்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இன்னைக்கு காலையில நடந்த அந்த வருத்தமான செயலுக்காக நான் உண்மைக்கே ரொம்ப மன கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோவும் பப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க. இப்போ சோசியல் மீடியால அந்த வீடியோ தாங்க பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.